கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிரதிப்பாராக இன்றைக்கு உலகமெல்லாம் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறு இந்த நாளை ஆசிரிக்கிறார்கள் ஆண்டபுராய் ஈசு கிறிஸ்து கழுதையின் மேல் இருசலை நோக்கி பவனி வந்த அந்த நிகழ்வை நினைகூர்ந்து இவ்விதமாக அதை கொண்டாடுகிறார்கள் எனவே இந்த தினத்தில் நாம் இதை குறித்த சில காரியங்களை மிக சுருக்கமாக சிந்திக்க போகிறோம் இது நம்முடைய மெயின் மெசேஜ் அல்ல வழக்கமாக ஒவ்வொரு முறையும் நாம் வாலிபர்களுக்காக முதல் பகுதியிலே செய்தி கொடுப்பது உண்டு இன்றைக்கு அவர்களுக்காக செய்தி கொடுக்கவில்லை எல்லோருக்கும் சேர்த்து ஒரு சிறு செய்தி அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் எல்லோரும் வந்து நல்லா ரிஜாய்ஸ் பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க ஆனால் கதாநாயகர் என்ன செய்கிறார் ஹீரோவை யார் தான் அவர் தான் ஆனால் அவர் முடிக்கும் பொழுது நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது லூக்கா பத்து பத்தொன்பது நாற்பத்தி ஒன்றை வாசிக்கும் பொழுது அவர் நகரத்துக்கு ச நகரம்னா ஜெருசலேம் சிட்டி நகரத்து அதாவது வென்கி கேம்பரி க்ளோஸர் டு த சிட்டி சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தவுடனே என்ன பண்ணுறாரு அதை பார்த்து ஏன் பார்த்து அழுதார் அங்கே ரொம்ப ட்ராஜடி ரஷ்யாவில் நேத்தை கூட வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் என்ன செய்யிருக்கிறாங்க செத்துருக்குறாங்க நூற்றுக்கணக்கான பேர் வந்து சிவியர் இன்ஜர்வியூஸில் இது பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி எதாவது அவருக்கு பார்த்தார் அவர் இல்லை அந்த மக்களை ரொம்ப பாவர்டி லைனில் இருந்ததுனால் அதை பார்த்து ரொம்ப வறுமையில் சோமாலியா மாதிரி இருந்த மாதிரி பார்த்து அழுதாரா இல்லை அவரை அங்கே என்ன பார்த்து அழுதாருன்னு நமக்கு தெளிவாக எழுதப்படவில்லை ஆனால் அந்த காலகட்டம் பஸ்கா பண்டிகை காலமாக இருக்கிற அப்படின்னாலும் உலகமெங்கும் உள்ள சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு முறையாகிலும் சென்று வர வேண்டும் எனது கனவை நிறைவேற்றுகிற விதமாக கூடி வந்து பஸ்கா பண்டிகை விமர்சையாக கொண்டாடுகிற நேரம் பல்வேறு கிராமங்களிலிருந்தும் பல்வேறு ஊர்களிலிருந்தும் மக்கள் திரளாக கூடி வந்து நகரம் எப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்கோடு இருக்கும் அப்படி தானே எல்லா இடங்களும் எப்படி இருக்கும் ஒரு பெரிய கவனிங்கள் எல்லா நகரம் வந்து எப்படி ஒரு திருவிழா கோலம் பூண்டுருக்குது அப்போது நாம் துக்கத்தில் இருந்தால் கூட அந்த மாதிரிப்பட்ட ஒரு லொக்காலிட்டிக்குள்ளே போகிற வேலை அந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் போகிறோம் வில் பி ஹாப்பி அப்படி தானே நம்ம துக்கத்தை கூட கொஞ்சம் நேரம் நினைச்சிடும் எல்லா இடங்களும் விழா கோலம் பூண்டுருக்குது நிறைய கடைகள் இருக்குது நிறைய தர தோரங்கள் இருக்குது எங்கே பார்த்தாலும் எல்லா மக்களும் என்ன பண்ண செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு ஜாய்ஃபுல் மூட தான் நம்ம அங்கே ஃபீல் பண்ண முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார் அப்போது அவருடைய மனதில் என்ன இருந்ததோ அதைத்தான் வெளிப்படுத்துகிறார் இல்லையா எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தோடு தேவ் இஸ் ஸோ ஹாப்பி ஏன்னா ஏசுநாதர் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது எப்போ பார்த்தாலும் சீரியஸாக பேசிகிட்டு இருப்பார் இல்லையா அது இதுன்னு அந்த தவறு இது தவறுன்னு சொல்லிட்டே இருப்பார் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிகிட்டு இருப்பார் விண்ணுலகம் மனுலகம்னு நிறைய காரில் பேசிகிட்டு இருப்பார் பாவத்தை ஜெயிக்கிறது பரிசுத்தமாக வாழ்கிற இந்த மாதிரி இப்படி எப்போயும் ஒரு சீரியஸ் தான் பண்ணிட்டு இருப்பார் இன்றைக்கி வந்து அவர் அந்நியூஷலாக என்ன பண்ணுறாரு வழக்கமாக ஒரு ராயலுக்கோட என்ன பண்ணுறா அதை அநேகர் வருகிறது போல் என்ன செய்கிறார் ஒரு ராஜா தோரத்தில் வர்றார் அதனால் மக்களெல்லாம் இவர் மனம் திரும்பிட்டார் போல இருக்குது ஏன்னா இவர் எப்போ பார்த்தாலும் வந்து அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கேற்றபடி அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் கிங்டத்தை எதிர்பார்த்து தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒன்றும் பண்ணாமல் இவர் எப்போவுமே வந்து ஒரு ரிலீஜியஸ் ஸ்டாக் கொடுத்துருக்கனால எல்லாம் அவங்க என்ன சில மச் தெய்வம் நாட் மச் இம்ப்ரெஸ்ட் கொஞ்சம் பேருக்கு அற்புத அடையாளம் நடக்குது ஆனால் இன்றைக்கு அவர் வந்ததை பார்த்தோன்னே அவங்களுக்கு நாம் எதிர்பார்த்த ஆள் தான் இவர் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் ஏசுக்கிற சோ இறுதியில் தம்முடைய இறுதியத்தில் இருக்கிற துக்கத்தை என்ன செய்தார் அங்கே ரிவீல் பண்ணி காமிக்கிறாரு அது மட்டும் அல்ல ராசரு அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு பைபிளை படிக்கிறோம் அவர் இறந்து போன வெளில கூட பார்த்திங்கன்னா அதாவது ஹி ஷட் சம் தியேட்ஸ் ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது ஹீ ஸ்டார்ட் வீப்பிங் அழ ஆரம்பிச்சிட்டார் அப்போது அழுகின்ற அளவுக்கு அங்கே நடந்தது என்றைக்கியா ஒரு ஆவிக்குரிய சூழலை பார்த்து நம்ம அழுதுருக்குறோமா இருக்கிறோமா நீங்கள் ஒரு ஒருத்தர் மனந்திரும்போ அதை பார்த்து அழுதுருக்குறீங்களா சிலர் மற்றவங்கள பார்த்து அழுவாங்க அவர் ரொம்ப நல்லா இருந்தால் அழுவாங்க இல்லைனா அவங்க ரொம்ப மோசமாக இருந்தால் பரிதவிக்கத்தக்க விதமாக ஆமாம் அழுவாங்க ரொம்ப நல்லா இருந்தால் மனசுக்குள்ளே அழுதுக்குவாங்க ரொம்ப பரிதவிக்கத்தக்க நிலைமையில் இருந்தால் அவங்களோட சேர்ந்து செய்வாங்க அழுதுக்குவாங்க ஆனால் ஒரு ஆவிக்குரிய காரணத்துக்கு ஐயோ இவங்க பறவைங்க போக மாட்டாங்களோ போ போவாங்களே தெரியலையே அப்படிங்கிறத அழுகிற நிறைய பேரை பார்க்க முடியாது கூட்டங்களாக வந்து அழுவாங்க தனியாக எத்தனை பேர் அழுகிறாங்கிறது ஆண்டோருக்கு தான் தெரியும் சரி இப்போது இவர் அழுகிறார் இந்த அழுகைக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜாய்ஃபுல் ப்ரொசஷனாகி இது ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தார்னு ஃபீல் பண்ண முடியலை இருந்துருந்தால் இந்த மாதிரி அழுது மாட்டோம் அவருடைய இருதயத்தில் பல துக்கங்கள் எனவே குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிற இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் சபையில் கொண்டாடுகிற பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு பவனி ஆனால் அந்த பவனியினுடைய உண்மையான நேச்சரை பார்த்திங்கன்னா இது ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துகிற பவனியாக தான் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது ஒருவேளை இன்னைக்கு அன்னைக்குள்ளே சுச்சுவேஷன் வேறுங்க இன்றைக்குள்ள சுச்சுவேஷன் வேறு அப்படி நம்ம சொல்லி அன்றைக்கி அந்த மக்கள் அப்படி இருந்தாங்க நாங்கள் அப்படி இல்லை அப்படி சொல்லுகிற விதமாக இந்த காரியங்கள் தான் இட்ஸ் ஓகே இல்லையா அவங்களுடைய சூழல் வேறு எங்களுடைய சூழல் வேறு ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியில் வந்தால் இந்த என்ன பவனி இது இந்த கலதை பவனிகள் இல்லை என்றால் இந்த பவ குருத்தோலை பவனி இதை பார்த்து சந்தோஷப்படுவாரா இல்லை என்றால் அன்றைக்கு அழுததை விட அதிகமாக அழுவதற்கு நேரிடுமா என்பது ஒரு கேள்வி முதலாவதாக இயேசு கிறிஸ்து இரங்கை என்றால் இவர்கள் ஃபார் அ லாங் டைம் தேர் வெயிட்டிங் ஃபார் எ கிங் ஒரு ராஜாவுக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது வந்தவரும் யார் தான் ஒரு ராஜா தான் ஆனால் அந்த ராஜா அவர்கள் எதிர்பார்த்த விதமான ராஜாவாக இல்லை அவர்கள் எதிர்பார்த்த ராஜாவிடத்தில் அவங்க என்ன விரும்புனாங்கன்னு சொன்னால் அவரால் நாங்கள் நல்லா இருக்கணும் ராஜாவால் நாம் எப்படி இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும் ஆனால் இந்த ராஜா வந்து இவர்கள் எதிர்பார்த்த விதமான காரியங்களை பேசி இவர்கள் எதிர்க எதிர்பார்த்த காரியங்களை செஞ்சு அந்த மாதிரி இருக்கலை தோ ஹி வாஸ் கிங் ஹி வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக இருந்தார் இப்போ இவருடைய துக்கத்துக்கு பின்னால் இருந்த முதல் காரணம்னா இந்த ஜனங்களுடைய மனநிலை தேர் மைண்ட் செட் இவங்க ஒரு ராஜாவை தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அந்த ராஜாவோட என்ன எதிர்பார்க்குறாங்க ஆசீர்வாதம் தாவீது காலத்தில் இருந்தது போல் அந்த கோல்டன் டைம்ஸ் நமக்கு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் ஆசீர்வாதம் தாவீது காலத்திலலாம் மக்கள் நல்லா வாழ்ந்தாங்க இன்றைக்கி நாம் அதை மாதிரி வாழலை எங்களுடைய முன்னோர் காலத்தில் அவரை பற்றிய கதைகள் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அந்த தாவீதனுடைய காலத்தில் நினைவு அதுபோன்ற ஒன்றே தேவன் மங்க மறுபடியும் என்ன செய்யணும் தரணும் ஆனால் ராஜா என்பவர் வெறும் நன்மைகளை கொடுக்கிறவர் அல்ல ராஜா என்பவர் ஆளுகை செய்து நன்மை கொடுக்கிறவர் உண்மையான ராஜா எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் எந்த நாட்டையிலும் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து நல்ல ரூலிங் கொடுத்து அவங்களை கவர்ன் பண்ணி தான் அவங்கள என்ன செய்ய முடியும் ஆசிரமதிக்க முடியும் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை அப்படித்தானே அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறாள் ஆனால் ராஜாவாக இருந்தால் நெக்ஸ்ட் என்ன ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மல்கை தீர்க்கதரிசி வழி ஆணர் கேட்டார் நான் உங்களுடைய பிதாவாக இருந்தால் என்னுடைய ஆணர் இங்கே நான் உங்களுடைய எஜமான இருந்தால் எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இங்கே அப்படி கேட்டார் அப்படி தானே அப்போது ராஜானு நம்ம சொல்கிற பொழுது ராஜான்னு சொன்னால் அவருடைய ஆளுகைக்கு உட்படணும் அதனால தான் மற்ற ஆரம்பத்தி முறை வாசிக்கும்பொழுது முதலாவது தேவடைய ராஜ்யத்தை தேடுங்கள் ஆனால் அன்றைக்கு இருந்த மக்களும் இன்றைக்கு இருந்த மக்களும் மனநிலை ஏறக்குறை ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் அன்றைக்கு ராஜா என்றால் ஆசீர்வாதமான ஒரு சூழல் ஒரு பிளஸட் அட்மாஸ்பியர் அதில் வேணும் ஆனால் அந்த ராஜாவனுடைய ஆளுகை வரும்போல பாருங்கள் அவர் வசனங்களை பேசினார் வார்த்தைகளை பேசினார் அன்றைக்கெல்லாம் இவ்வளவு திரள் கூட்டமான மக்கள் வந்தார்கள் என்று அவ சொல்ல முடியாது இன்றைக்கு வந்த ம கூட்டம் வித்தியாசம் அன்றைக்கு வந்தார்கள் ஆனாலும் எவ்வளவு வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுத்து கேட்டார்கள் என்று சொல்ல முடியாது யோவன் ஆறாமத்தியம் அறுபதாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது வார்த்தைகளை பேசி கொண்டிருந்த பொழுது வெகுதலான மக்கள் விலகி போகிறார்கள் அவர்கள் எதற்கு வந்தவர்கள் ஆசீர்வாதத்திற்கு வந்தவர்கள் அப்பம் பங்கிடுவார் அதனால் நம்ம அந்த மிரக்கலால் நாம் என்ன செய் பெனிஃபிட் அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்க ஆனால் வசனத்தை பேசணும்னு என்ன பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஏசு கிறிஸ்து உடனே அந்த முந்தின வசனங்கள் வாசித்து பார்த்திங்கன்னா வெகுதிரளான மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க கத்தனை நாமத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா அப்படி சொல்லிட்டு உன்னதத்தில் சமாதானம் அங்கே சமாதானம் இங்கே சமாதானம் சொல்லி என்ன பண்ணுறாங்க ரொம்ப தெய்வம் ரெஞ்சாய் செய்ய ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் அவருடைய வார்த்தைகள் அவர்களிடத்தில் வேலை செய்யலை அதனால தான் லூக் ஆறாம் மத்தியத்துடைய நாற்பத்தாறாவது வசனத்தை வாஸ்து பார்க்கும்போது நீங்கள் ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர்னா ஒரு ஆனர் ஆனர் ஒரு ஸ்பெஷல் என்ன செய்கிறோம் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் அவர் வந்து இந்த ரெஃபரன்ஸு இந்த ம ரெஸ்பெக்ட் இதையெல்லாம் முக்கியமாக எடுக்குதா என்ன சொன்னார் யூவன் தோ யுவர் காலிங் மீ ஆஸ் லார்ட் அண்ட் லார்ட் யுவர் நாட் லிசனிங் டு மீ யூ டோன்ட் டூ வாட் ஐ செய் நான் என்ன சொல்கிறோம் அதை என்ன செய்யலை நீங்கள் செய்யலை ராஜா என்றால் சொன்னதை செய்யணும் அல்ல ஒரு ஆளுகை இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பொழுது இன்றைக்கி ஆசீர்வாத தேடல் தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் விழுந்தாலும் எழுந்தாலும் இருந்தாலும் என்ன செஞ்சாலும் பைதர் வாட் ஐ வில் கெட் பிளஸ்ஸிங் கூட்டங்களெல்லாம் பிளஸ்ஸிங் தான் சபைகளெல்லாம் பிளஸ்ஸிங் தான் பிளஸ்ஸிங் 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 ஆனால் ராஜாவை குறித்த இல்லை ராஜாவுடைய ஆளுகை குறித்த பேச்சு இல்லை இன்றைக்கி ஆளுகை சம்பந்தமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது ஆண்டவன் நம்மை ஆள வேண்டுங்க ஆளுகிற பொழுது ஆசீர்வாதத்திற்காக நம்ம அதிகமாக என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை போராட வேண்டிய தேவை இன்றைக்கி நம்ம விடாப்பிடித்தனத்தோடு ஜபிக்கிறோம் போராடி ஜபிக்கிறோம் இடைநிலா ஜபமெல்லாம் ஜபிக்கிறோம் ஆனால் நாம் எந்த அளவுக்கு நம்மை ஆளுவதற்கு ஒப்புக் கொடுக்குறோம் எந்த அளவுக்கு வார்த்தை நம்முடைய வாழ்வில் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து செயல்படுகிறோம் ராஜா என்றால் அங்கே என்ன தேர்வில் ரூல் இல்லையா அங்கே கவர்னன்ஸ் இருக்கும் ஆளுகை இருக்கும் இன்றைக்கி நம்மை ஆண்டவர் ஆளுவதற்கு எவ்வளோ கவனம் ஆண்டவர் என்னை ஆளும் என் சூழ்நிலை ஆளும் என்னுடைய மனதை ஆளும் என்னுடைய எண்ணத்தை ஆளும் என் சிந்தனை ஆளும் ஆக ஆசீர்வாதங்களையே முன்வைத்து அவர்கள் ராஜாவை எதிர்பார்த்தார்கள் என்று தாங்கள் ஆளப்பட வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம் வழிநடத்தப்பட வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறோம் கண்காணிக்கப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறோம் என்பதை மக்கள் உணரவில்லை இது அவருடைய துக்கத்துக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அன்றைக்கு அந்த மக்கள் இவர் ராஜாவாக வந்தவுடனே அதாவது இதை ஸ்டார்ட் ஆஃப் வயசு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இதை எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த ராஜா என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் தங்களுடைய சூழலை என்ன செய்ய வேண்டும் சர்க்கல் சேஞ்ச் பண்ணோம் நம்ம நாடு இப்போ வந்து ரோமன் அந்த எம்பரருடைய ஆளுகள் இருக்குது அதனால் இப்போ நமக்கு விடோன்ட் ஹாவ் இனி ஃப்ரீடம் அது மட்டுமல்ல ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கிடையாது நிறைய விஷயங்களில் நிறைய விஷயங்களில் சொசைட்டி நமக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடையாது அது மட்டுமல்ல நமக்கு வறுமை இருக்குது அதனால தான் ஏசுநாதர் அப்பம் பங்குட்ட விடலாம் மக்கள் என்ன பண்ணாங்க அடித்து உருண்டு ஓடி போனாங்க அது அப்போது என்னென்னாங்க பாவர்ட்டி இருந்திருக்கு இந்த நிலம மாறணும் தாவி இதனுடைய காலத்தை போல பொற்காலம் திரும்ப வேண்டும் என்று சூழ்நிலைகளை மா மாற்ற வேண்டிய எதிர்பார்த்தார்கள் அதனால் வந்து இயேசுநாதரை அவங்க பிரசங்கம் பண்ணுற இடம்லாம் மக்கள் போய் 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 பார்த்தாங்க என்ன இவர் பேசுகிறார் என்ன செய்கிறான்னு ஆனால் அதில் வந்து அவர் பேசுனது அவங்கள என்ன செய்யலை சந்தோஷப்படுவார் தேவி சர்ப்ரைஸ் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இயேசுநாதரை இப்போ ஊரில் வரும் பொழுது வாழ்த்துக்கிறாங்க வரவேற்கிறாங்க போட்டுக்கிறாங்க போழுகிறாங்க ஆனால் அதனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் அவருடைய சூழலை மாற்றணும் ஆனால் அந்த சூழலையே மாற்றுகிற ஒரு ராஜாவாக இல்லாமல் போன காரணத்தில்தான் தொடர்ந்து வெரி ஷார்ட்லி அதாவது என்ன நடந்தது இவரை அறையுங்கள் குரூசிஃபையும் அவரை என்ன செய்வாங்க அறையுங்க எங்களுக்கு யாரை கொடுங்க பரபாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா இவரை அகற்றும் என்றார்கள் எந்த ஒருவரை பார்த்து ஒரு கூட்ட மக்கள் அன்றைக்கு ஆர்ப்பரித்தாலும் அந்த கூட்டம் மக்கள் அங்கு இல்லையே இருந்தாலும் அவர்கள் குரல் எழுப்பவில்லையே இவரை ராஜாவாக அவள் ஏற்றுக் சொன்னால் அந்த ராஜாங்க நிற்கிறார் அவரை ஏற்றுக்கொள்ள ஏனென்றால் இவர்கள் எதிர்பார்த்த ராஜாவாக இல்லை ஏனென்றால் இவர்கள் சூழ்நிலையை மாற வேண்டிய எதிர்பார்த்தார்கள் அவரோ சூழ்நிலைகள் மாறுவதல்ல உனக்குள் நீ மாற்றம் அடைய வேண்டும் அவர் அது ஒரு இன்வெர்ட் சேஞ்சை ஏற்படுத்த வந்தார் மனிதனுடைய மனதுக்குள் மாற்றங்கள் ஏற்பட்டால் சில சூழல்கள் மாறாவிட்டாலும் கூட அவன் வாழ கற்றுக்கொள்வான் இந்த உலகத்தில் எல்லா நேரங்களிலும் நாம் விரும்புகிறபடி எல்லா சூழலும் அமையாது நம்முடைய வேலை சூழல்கள் நம்முடைய தொழில் சூழல்கள் நம்முடைய பொருளாதார சூழல்கள் நம்முடைய குடும்ப சூழல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இந்த நிலையில்லாத உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற விதமாக இருக்குமென்று எதிர்பார்க்க முடியாது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இல்லை கொஞ்ச காலம் இருக்கலாம் கொஞ்ச காலம் இல்லாமல் போகலாம் இல்லை கொஞ்சம் இருக்கலாம் ரொம்ப இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உலகத்தில் வந்து பலவிதமான அசௌரியமான சூழல் தான் வாழ நேரிடும் ஆனால் இவைகளுக்கும் மத்தியில் இந்த சூழலுக்கு நடுவிலே வெற்றியாக வாழ வேண்டும் என்றால் வி நீட் இன்வர்னல் சேஞ்சஸ் அதை உள்ளுக்குள்ளே மாற்றம் இன்டர்னல் சேஞ்சஸ் வேணும் மக்கள் எப்பொழுதுமே சூழல் மாறணும் ஆண்டவரை என்னுடைய குடும்ப நிலமையை மாற்றும் என்னுடைய பொருளாதார நிலைமையை மாற்றும் என்னுடைய கடன் நிலைமையை மாற்றும் என்னுடைய வியாதி நிலைமையை மாற்றும் என்னுடைய வேலை இது மாதிரி எல்லா காயும் மாற்றம்னு சொல்லிட்டுருக்கோமே ஒழிய மாற்றப்பட வேண்டிய இடம் முதலாவது இது மனம் மனம் மாறவில்லை என்றால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஸ்தாபித தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எப்போவுமே ஸ்ட்ரகிள்ஸ்க்குள்ளே இருந்தான் ஆனாலும் ஹு ஆர்ஸ் ஏபிள் டு பி கம்ஃபர்டபுள் ஏன்னா சூழல்கள் எதிர்மறையாக இருந்தாலும் கூட அவனுடைய உள்பகுதி கர்த்தரோடு நல்ல தொடர்புடையதாக இருந்தது சாலமுடியை வாழ்க்கையில் கவனித்து பார்த்திங்கன்னா சூழலாம் கம்ஃபர்டபுள் ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது நினச்சதெல்லாம் சாதிக்கிற மாதிரி இருக்குது வெள்ளியும் போனாலும் ரொம்ப கற்களை போல் கருதப்படுகிறது விரும்புகிறதெல்லாம் பெற முடிகிறது ஆனால் அவனுக்குள்ளே இன்டர்னல் ஸ்ட்ரகிள் எவ்வளவு கிடைச்சாலும் பற்ற மாட்டேங்குது எவ்வளவு கிடைச்சாலும் அவனுக்கு திருப்தி இல்லை அதனால் மாயே மாயே எல்லாம் மாயே சூரியக்கிளே நடந்துகளை கவனித்து பார்த்து எல்லா மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்ட்டு சொன்னான் ஆம் அருமையானவர்களே அன்றைய ஜனங்கள் அவரை ராஜாவாக எதிர்பார்த்தார்கள் ஆனால் இந்த ராஜாவோ அவர்களுக்கு உள்ளே மாற்றங்கள் தேவை என்று உணர்ந்து அந்த மாற்றங்களை செய்ய வந்தார் அதற்குத்தான் அவர் பேசினார் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று சொன்னார் இருதயத்தை நிறை கொண்டு வாய்ப்பேசும் என்று சொன்னார் உள்ளே மாற்ற வேண்டும் என்று சொன்னார் மற்ற பதினெட்டு மூன்றை வாசிக்குள்ளே நீங்கள் பிள்ளைகளைப் போல மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இவர்களோ சூழலை மாற வேண்டும் பெரும்பாலும் பாருங்கள் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய உபவாசங்களும் நம்முடைய மன்றாடுதல் எல்லாமே சூழ்நிலை மாற்றங்களுக்காகத்தான் ஒருபோது நம்மை நமக்குள்ளே பார்க்க மறுக்கிறோம் நம்ம மனம் எப்படி இருக்குது நம்ம சுபாவம் எப்படி இருக்குது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது நம்முடைய நினைவு எப்படி இருக்குது நம்முடைய நோக்கம் எப்படி இருக்குது நம்முடைய திட்டங்கள் எப்படி இருக்குது இதை பற்றிலாம் இடோன்ட் கேர் வேலை சூழல் மாறணும் நல்ல விதமான வேலையாக இருக்கணும் தொழில் சூழல் மாறணும் கடன் சூழல் மாறணும் பொருளாதார சூழல் மாறணும் குடும்ப சூழல் எல்லாம் மாறணும் நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன் அவன் பிரயோஜனம் இல்லை அவர் எல்லாத்தையும் மாற்றினாலும் இப்படி தான் இருக்க போகிறேன் இல்லையா சாலமுறை போல் நீ எல்லா மாற்றங்களுக்கு கண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நிம்மதி இல்லாமல் இருக்கிறவன் சொந்த வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் இருக்கிறான் இந்தியாவில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவன் இங்கிலாந்துக்கு போனாலும் அப்படி தான் இருக்கிறான் ஏன் எங்கே போனாலும் இந்த மனம் கூட வருதில்ல வாடகை வீட்டை விட்டு விட்டு சொந்த வீட்டுக்கு போயிட்டேன் ஆனால் விட்டு விட்டு போகாது இது அந்த பழைய மனசை விடலையே அது அங்கேயும் அதே வேலை தான் செய்யும் நீ சொ இங்கே வாடகை கொடுத்து நிம்மதி இல்லாமல் இருந்தால் அங்கே சொந்த வீட்டில் வாடகை கொடுக்காம நிம்மதியாக இருக்கிறேன் இங்கே இந்தியாவில் வந்து சாதாரண உடைகளை கொடுத்து கொண்டு சாதாரண சூழலில் வாழ்ந்து கொண்டு நிம்மதி இல்லாமல் இருந்தால் அங்கே போய் நல்ல கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் டஸ்ட் ஃப்ரீ ஏரியாக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு என்ன பண்ணுறேன் நிம்மதி இல்லாமல் இருக்க எல்லாம் கணக்கெல்லாம் ஒன்று தான் ஆக மாற்றங்கள் இங்கே வேணும் உள்ளே வேணும் பாருங்கள் அந்த ஜனங்கள் எவ்வளோ டைவர்டிக்கிற போகிற கொஞ்சம் இவர் தான் இவரை ராஜா ராஜா நினைக்க பாடிக்கிட்டு இவர் யாரை கேட்குறாங்க இவர் சரிபட்டு வர மாட்டார் எங்களுக்கு யாரை கொடுங்க அந்த பரபாசை கொடுங்க அவன் ஒரு கலகக்காரன் அவன் ஒரு கொடும் சுபாவம் உடைத்தவன் பயங்கரவாதி தீவிரவாதி அவனை கேட்குறாங்கன்னா அப்போ இவங்க எதை தான் எதிர்பார்க்குறாங்க எங்களுக்கு உள்ளே ஒன்றும் மாற்றம் தேவை கிடையாது அது நாங்கள் அப்படி தான் இருப்போம் வெளியே தான் எங்களுக்கு சூழல் மாற வேண்டும் என்று மூன்றாவதாக அவருடைய கண்ணீருடைய உச்சகட்டத்துடைய காரணம் என்னன்னு சொன்னால் கண்ணீருடைய உச்சகட்டத்திற்கு காரணம் அவர் நெரிசலை நெருங்கி வர வர அந்த நகரத்தை பார்க்கும் பொழுது இந்த நிலைமையெல்லாம் அவர் சிந்திக்கிறார் எல்லாருக்கும் என்ன வேணும் தாவிதனுடைய நாட்களைப் போல ஆசீர்வாதம் வேணும் எல்லாருக்கும் சூழ்நிலையில் மாறணும் யாரும் தங்களுக்குள் மாற்றம் தேவை என்பதை உணர்ந்து அதற்காக வந்து என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்க வரக்குள்ள அவருடைய கிளைமாக்ஸ் என்ன நடக்கிறது அங்கே பார்க்கும்பொழுது லட்சக்கணக்கான யூதில் என்ன செய்ய செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க அதாவது தேவர் ஒரு காலத்தில் நியமித்த ஒரு பண்டிகையை அவங்க விடாதபடி என்ன செய்கிறாங்க ஆசரித்து கொண்டிருக்காள் அந்த பண்டிகைக்கு பின்னால் ஆண்டவர் வைத்திருந்ததான நியாயம் என்ன அதுக்கு பின்னால் அவர் கொண்டிருந்த அந்த எதிர்பார்ப்பு என்ன பஸ்கா பண்டிகை ஏன் கொண்டாடினா உங்களை வந்து நான் இரு எக்திலருந்து விடுதலை பண்ணியிருக்கேன் நீங்கள் நீ எப்படி வாழணும் விடுதலையோடு வாழணும் யூ மஸ் லிவ் வித் லிபர்ட்டி யூ மஸ்ட் என்ஜாய் த ஃப்ரீடம் உங்களை நான் என்ன செய்கிறேன் பாண்டேஜ்லருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறேன் இதுக்கு தான் பண்டிகை ஆனால் அந்த பண்டிகை அவங்க கொண்டாடுறாங்க ஒரு பண்டிகை விடுறது கிடையாது நம்ம ஆளுக்கு பாருங்கள் ஆர்வஸ்ட் பண்டிகை பழைய பாடலும் முடிஞ்சு போச்சு அந்த பண்டிகை ஆர்வஸ்ட் ஃபெஸ்டி ஃபெஸ்டிவலாம் நம்ம விட்டோமா விடலை ஏன்னால் நமக்கு அங்கே எங்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுற வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் கிறிஸ்மஸ் பண்டிகையை நமக்கு சொல்லவே இல்லை அதை நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நாள் இரண்டு நாளில் பல நாட்கள் பல வாரங்களே கொண்டாடுகிறோம் ஆனால் இந்த பண்டிகைகளுக்கு பின்னால் இருக்கிற உணர்வுகள் நினைக்கப்படவில்லை இந்த ஜனங்கள் இப்பொழுது பண்டிகையில் கொண்டாட வேண்டும் தங்களுடைய தவறுகளை உணர வேண்டும் தே மஸ் ரியலைஸ் தேர் மிஸ்டேக்ஸ் தே மஸ் ரியலைஸ் தேர் சின்ஸ் அதை அவங்க செய்யவே இல்லை நமக்கு இந்த நிலமை வந்திருக்க நாம் சொந்த தேசத்தில் சுதந்திரமாக வாழ வேண்டியவங்க அந்நியம் வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறோம் அந்த தேசத்தில் இருக்கிறோமே வாட்ஸ் அ ரீசன் அப்படி பார்க்கவே இல்லை பார்க்காதபடி என்ன பண்ணியிருக்காங்க பண்டிகை விடக்கூடாதப்பா சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு அந்த ரிச்சுவல்ஸில் என்ன செய்கிறான் மன மகிழ்கிறான் இன்றைக்கும் பாருங்கள் நாம் நாம் கூட அப்படி தான் நிறைய விஷயங்கள்ல அதாவது வீல் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் த பேப்டிசம் ஞான ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஞானசானது பின்னால் இருக்கிற சத்தியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கம்யூனிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு நாள் வராதவங்க அன்றைக்கி செஞ்சுருவாங்க இப்போ மக்கள் கொஞ்சம் சுதந்திரமாகிட்டாங்க இப்போ அதையும் விட்டாங்க நிறைய பேர் ஒரு காலத்தில் அதில் ஒரு எண்ணம் வருது என்ன இருந்தாலும் நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாள் போய் அந்த அப்பத்தையும் ஏன்னா அது வழியாக தான் இயேசுனார் உள்ளே போகிறாரு இப்போ அதுலேயும் மக்கள் என்ன செய்கிறாங்க தெளிவடைச்சிட்டாங்க ஒன்றுலேயும் ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா ஆளை அப்படிங்கிற மாதிரி ஆனால் நிறைய பேருக்குன்னு என்ன பண்ணுறாங்க அந்த கம்யூனி 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 கம்யூனியன் ஆனால் இது எதுக்கு கம்யூனியன் அப்போது சில சடங்காச்சாரங்களில் மனதை ஈடுபடுத்தி சத்தியத்தை அவங்கள என்ன செய்யவில்லை நாடகளை அந்த மக்கள் வந்து இழந்து போன அந்த ஒரு அனுபவத்தை உணராத சூழலை உணராதபடிக்கு ஆண்டர் கொடுத்தல இழந்துவிட்டு இருந்து கொண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தான் ஏசாய் திகதரிசி புஸ்தகம் ஒன்றாம் மாதோடய பத்தாம் வசது பதினாறாம் வசந்தில் வாசிக்கும் பொழுது உங்களுடைய பண்டிகைகள் உங்களுடைய ஆசிரிப்புகள் உங்களுடைய வழிபாடு உங்களுடைய ஜபங்கள் எல்லாத்தையும் நான் விருக்கிறேன் ஆமோஸ் தீர்க்க தீர்க்கதர்சனி புஸ்தகம் ஐந்தாம் மொத்த இது இருபத்தொண்டாம் வசனம் இருபத்தி ரெண்டாவது வசன் இருபத்தி வசனம் வாசிக்கும்போது உங்களுடைய பண்டிகையே ஆசைப்படல நான் என்ன செய்கிறேன் வகித்து வெறுக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய திருச்சவர்களெல்லாம் கொண்டாடுகிற பண்டிகைகளுக்கு முதல்ல இயேசுநாதர் வந்து அன்னைக்கு ரிப்ளை தன்னை வந்து வெளிப்படுத்த வெளிப்படுதல் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் ஆக இன்று நம்முடைய நிலமையின நாம் உண்மையாக ஆண்டவரை தேடுகிறோமா உண்மையாக அவரை ராஜாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா மூன்று காரியங்களை மனதில் வைத்துக்கொள்ளும் ஒன்று ஆண்டவர் நம்மை ஆள வேண்டிய அவசியத்தை உணர்கிறோமா ஆசிர்வதிக்க வேண்டிய அவசியத்தை உணர்கிறோமா ஆண்டவர் நம்முடைய சூழல்களை மாற்ற வேண்டிய அவசியத்தை உணர்கிறோமா நம்முடைய உள்நிலையை மாற்ற வேண்டிய அவசியத்தை உணர்கிறோமா ஆண்டவர் விதித்த பண்டிகைகள் ஆண்டவர் விதித்த சில முறைமைகள் இவைகளிலே மனதை செலுத்த விரும்புகிறோமா இல்லைன்னா அவைகளுக்கு பின்னால் வைத்திருக்கிற தேவனுடைய நியாயங்களை எனவே உண்மையான அனுபவங்களுக்கு திரும்பவும் அவர் ராஜாவென்றால் முதலாவது அவர் நம்மை ஆள வேண்டும் அந்த ஆளுகைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவர் நம்முடைய உள்புறத்தில் ஆலய செய்ய வந்தார் இன்றைக்கு நம்முடைய உள்புறத்தை யார் ஆலய செய்கிறார்கள் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் வெறும் மத செயல்பாடுகளுக்குள்ளே மனதை வைத்துக் கொண்டாதபடிக்கு அந்த செயல்பாடுகளுக்கு பின்னால் உள்ள ஆண்டோடைய எதிர்பார்ப்புகளை உணர்வோ கத்திரதாமை நம்மோடு நம்மை நடத்துவாராக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்